நண்பர்களே வணக்கம். ஒரு நாள் சாயந்தரம் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா பையன் எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்திருந்தாங்க. அவங்க மூணு பேருமே நல்லா படித்து நல்ல வேலையில் தான் இருக்கிறாங்க. மூணு பேருமே நம்ம ஐயாவோட கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளார அவங்க அம்மா வந்து சொன்ன சில சங்கதி தான் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருந்ததுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டியதாகிடுச்சு. அந்த அம்மா வந்து ஒரு பள்ளியில் வந்து மிகப்பெரிய பள்ளி, அந்த பள்ளியில் வந்து அவங்க வந்து முதல்வராக பணியாற்றிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தன்னோட நிலைமை எப்படி விளக்குறாங்கனாக்க, நான் பள்ளியில் வேலை செய்கிற மற்ற டீச்சர்ஸையும் நான் தான் நிர்வாகம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மையில் இருக்காங்க. அவங்களை நிர்வாகம் செய்கிறதுனால எனக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்பட்டுருது. பணியிலேருந்து ரிட்டையர் ஆகிடலாமா கூட அப்படின்னு யோசிக்கிறேன். இதுதான் அவர் சந்திக்கிற பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இதை பற்றி நம்ம இப்போ ஆய்வு செஞ்சு பேச போகிறதில்லை. ஏன்னா இதை விட கூட பல சவாலான பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு தான் பல பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அது சம்மந்தமாக அவங்க இன்னொரு கருத்தை கூட அவங்க வெளியிட்டாங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு பேசுகிறதா இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, ஐயாவோட கருத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் என்னோட வீட்டுக்காரரு அப்புறம் பையன் புரிஞ்சுக்கிட்டத மாதிரி நான் தெளிவாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்னோட வீட்டுக்காரருக்கும் பையனுக்கும் கூட பலவிதமான பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்க யாரும் என்னோட அளவுக்கு பாதிப்பை அவங்க ஒன்றும் அடையலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ புரிஞ்சுக்கிறதுனா என்ன, எதை புரிஞ்சுக்கணும்? இப்போ பிரச்சனையிலேருந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறது தான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுக்கான அடையாளமா? இப்போ ஞான புரிதல் வேணும் வேணும்னு நம்மளும் சொல்கிறோம். அப்படி இந்த ஞான புரிதல்னு நம்ம எதை சொல்கிறோம்? இந்த ஞான புரிதலுக்கு உதவியாக நம்ம வந்து நம்மளோட இயக்கத்தை கூட அகம் புறம்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அகத்தில் நம்மளோட செயல் என்ன, புறத்தில் நம்மளோட செயல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பலவாறு பல நாள் பார்த்துட்டோம். அதை அகத்தில் வந்து நம்மளை அறியாமல் தாமாக செயல்படுற அம்சமும் இருக்குது, நாம செயல்படுத்த அம்சமும் அங்கே இருக்குதுங்கிறதா உண்மை. நம்மளை அறியாமல் எத்தனையோ உணர்ச்சியும் நினைவும் அதை தாட்ஸ் எல்லாம் அங்கே ஏற்படுது. இது எல்லாமே நம்மளோட அகத்தில் தான் ஏற்படுது. அதில் போய் நம்ம எதுவும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கோ நிர்வாகம் செய்கிறதுக்கோ நம்ம முயல்வது சரியில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பல தடவை பார்த்துட்டோம். புறத்தில் வந்து நம்மளோட தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு நம்மளோட மன உணர்ச்சியும் நினைவுகளையும் கூட அந்த புற தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இந்த அகத்தில் நம்மளுக்கு பலவிதமான உணர்ச்சிகளும் நினைவுகளும் வருவதற்கு என்ன தான் காரணமாக இருக்குது? இந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற சூழ்நிலையில் மகிழ்ச்சிகரமான உணர்வும் மகிழ்ச்சியோடு தொடர்புள்ள நினைவுகளும் ஏற்படுறதும் ரொம்ப இயற்கையாக இருக்குது. அதேமாரி பிரச்சனையான சூழ்நிலையில் மன வருத்தமும் கோபதாபமும் அதோடு தொடர்புடைய நினைவுகளும் ஏற்படுறதா இயற்கையாக கூட இருக்குது. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் ஒரே விதமான உணர்ச்சி தான் ஏற்படுமா? அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மன இயல்போடு தான் இங்கே இருக்கிறாங்க. சில பேர் ரொம்ப எளிதாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, சில பேர் அப்படி உணர்ச்சி வசப்படுறதில்லை. அதனால் நம்மளுக்கு ஏற்படுற நல்ல விதமான அப்புறம் மோசமான உணர்ச்சிக்கு காரணம் நம்மளோட இயல்பு, அப்புறம் நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலை தான் இங்கே காரணமாக இருக்குது. நம்மளுக்கு ஏற்பட்ட ஞான புரிதல் காரணமாக நம்மளோட சூழ்நிலை எதுவுமே இங்கே மாறப்போகிறது கிடையாது. அது எல்லாமே அப்படியே நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். சரி, அது வேணால் அப்படியே இருந்துட்டு போகட்டும். இப்போ நம்மளோட ஞான புரிதல் காரணமாக நம்மளோட இயல்பு எல்லாம் எதுவும் மாறிடுமா? நம்மளோட இயல்பு வேணால் காலப்போக்கில் மாறத்தான் செய்யும், ஆனால் உடனடியாக அதெல்லாம் ஒன்றும் எப்படி ஒன்றும் மாறிடாது. நம்மளோட மன அனுபவங்களுக்கெல்லாம் காரணம் நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலையும் நம்மளோட மன இயல்புங்க மட்டுமா தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்மளோட இயல்புகளும் சூழ்நிலையும் மாறிடாமல் இருக்கிற பட்சத்தில் நம்மளோட மன அனுபவத்தில் கூட எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்டுறாது. அப்புறம் என்னத்துக்கு இந்த ஞான புரிதலால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம்? அப்படி ஞான புரிதலால் சீக்கிரமாக எந்த விதமான மாற்றமும் ஏற்படலைனாக்க இந்த ஞான புரிதல் அவசியம்தான் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம்.
நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த ஞான புரிதல்னு என்னன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு தடவை நல்ல விவரமாக பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ ஞான புரிதல்னு நம்ம எதை சொல்கிறோம்? இப்போ அகத்தில் ஏற்படுற எந்த அனுபவத்தையும் நிர்வாகம் பண்ணி நல்ல உணர்வு தான் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி அதை நிரந்தரப்படுறதுக்காக எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளோட மன அனுபவம் எல்லாத்தையுமே இயற்கையில தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதனால் நம்மளோட மன அனுபவம் எல்லாமே கட்டுப்படுத்தப்படாமல் அது பாட்டு சுதந்திரமாக இயங்க ஆரம்பிச்சிருது. இப்படி சுதந்திரமாக அடைஞ்ச இந்த அனுபவமெல்லாம் என்ன ஆகுது? அது என்ன ஆகும்? அதெல்லாம் அப்படியே தோன்றிய மாதிரி அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போக வேண்டியது தான். அதனால் நம்மளோட இயல்பு கூட திரும்ப திரும்ப ஒரே விதமான அனுபவத்தை உற்பத்தி செய்யாமல் அப்படியே இருந்துடுது. புற சூழ்நிலை எல்லாமே நம்மளோட மன எழுச்சிக்கு காரணமாக இருந்தால் கூட அது எல்லாமே நம்மளோட மன எழுச்சியை எதிர்பார்க்கல. புற சூழ்நிலை எல்லாமே நம்மளோட செயலை தான் நம்மள்ட்டிருந்து எதிர்பார்க்குது. புற சூழ்நிலை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது, நம்ம எந்த வகையில் செயல்பட்டு செயல் மூலமாக எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்குது. புற செயல்களை எதிர்கொள்கிறதுக்கு இந்த ஞான புரிதல் எப்படி உதவி புரியுது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு ஞான புரிதல் ஏற்பட்டு விட்ட ஒரே காரணத்தினால நம்ம வந்து ஒரு காரையோ இல்லை விமானத்தையோ ஓட்டிட முடியுமா? அப்படி கிடையாது. இப்போ புற செயல் எல்லாத்தையும் எல்லாமே அனுபவம் அதுக்கப்புறம் திறமையை அடிப்படையாக வச்சு தான் நடக்குது. இந்த ஞான புரிதலோட உதவியோடு நம்மளோட மன உணர்ச்சியில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட அறிவோட துணையை வச்சுக்கிட்டு நம்ம செயலை நிறைவேற்றிக்க முடியும். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப இந்த ஞான புரிதலுங்கிறது முழுசாக அகத்தை சார்ந்து தான் இருக்குது. இப்போ திரும்பவும் நம்ம இப்போ அந்த முதல் அந்த அம்மையார் சொன்ன கேள்வி வரலாம் பாருங்கள். நான் புரிஞ்சுக்கிட்டது மாதிரி தான் இருக்குதுங்க ஐயா, ஆனாலும் என் வீட்டுக்காரரும் பையனும் புரிஞ்சுக்கிட்டது மாதிரி நான் தெளிவாக புரிஞ்சிக்கலையோ அப்படின்னு தோணுது அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது மாதிரி தெரியுதுன்னு அவரே சொல்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க தான் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களே வந்து தன்னோட வீட்டுக்காரரு அப்புறம் தன்னோட பையனோட செயலோடு ஒப்பிட்டு பார்த்துப்பட்டு எங்கே தான் புரிஞ்சுக்கிட்டது முழுமை இல்லாமல் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு கூட அவங்களுக்கு ஏற்பட்டுருது. இந்த மாதிரி பிரச்சனை வந்து பலருக்கும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மன உணர்ச்சியெல்லாம் புறத்த வேலைக்கு பயன்படுத்தலாமே ஒழிய எந்த உணர்ச்சியையும் நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற இந்த சிம்பிளான உண்மையை வந்து எல்லாரும் ரொம்ப சுலபமாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்களோட மன சுமையெல்லாம் அப்படியே இறக்கி வச்சுட்டு லேசாகிட்ட மாதிரி கூட அவங்க உணர்கிறாங்க. அந்த சுமையற்ற தன்மையை கூட காலப்போக்கில் அவங்க இழந்து போயிடுறாங்க. அதனோட விளைவு என்ன ஆகுதுனாக எங்கே நம்ம சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற சந்தேகத்துக்கு கூட அவங்க வந்துடுறாங்க. உண்மையில் அவங்க எல்லாருமே எதை புரிஞ்சுக்கணுமோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களால நான் புரிஞ்சுக்கிட்டது மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல முடியுது. அப்படின்னா இங்கே என்ன தான் பிரச்சனையாக இருக்குது? புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டு அவங்க வந்து இப்படி ஒரு சந்தேகத்துக்கு வர்றதுக்கான காரணம் தான் என்ன? இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டது வந்து நல்லா உறுதிப்படுத்திக்காமல் இருக்கிறது தான். அதனால தான் இப்போ ஐயா வந்து இந்த ஞானத்தை எப்படி உறுதி செய்யிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு வகுப்பை கூட இப்போல்லாம் ஞான முகாமில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான புஸ்தகத்தை கூட அங்கே வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் கூட நம்ம படித்து பார்த்துக்கலாம். அதனால் நம்ம அடைஞ்சது ஞானந்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுக்குள்ள உறுதி செஞ்சுக்கணும். இல்லாட்டி இப்போனா இவ்வளோ சுலபமாக கிடைச்ச அந்த ஞானம் வந்து ரொம்ப சீக்கிரத்திலே அது பலன் இல்லாமல் கூட போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சரியாக தான் புரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு சந்தேகமாக அடையிறதுக்கு தேவையே இல்லை. இந்த புரிஞ்சுக்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல புரிதல் இல்லை சுமாரான புரிதல் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் இங்கே கிடையாது. பிரச்சனைங்க எல்லாமே புற செயல்களோட தொடர்போட தான் இருந்துகிட்ருக்குது. அதனால் அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது கூட புறம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்குது. அது சம்மந்தமாக நம்மளோட திறமைகளையும் அணுகுமுறைகளையும் மேம்படுத்திக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இந்த ஞான புரிதலை போய் மேம்படுத்திக்கிறேன் அப்படின்னு இங்கே எதுவுமே கிடையாது. நமக்கு ஒரு தடவை புரிஞ்சுதுன்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுறதை மட்டும்தான் இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்.
நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள